நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட்ஹேண்ட் ஹைகர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா, சார் சிஓஏ வந்து நான் வந்து இப்ப கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன் சார், சிஓஏ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சில பேர் நான் டுவெல்த்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், நான் பண்ணணுமா சார், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கேன், டிகிரி எடுத்திருக்கேன், நான் பண்ணணுமா சிஓஏ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிஓஏ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய எக்ஸாம்ஸுக்கு சிஓஏ கேட்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ குரூப் ஃபோர் தவிர்த்து, குரூப் ஃபோரில் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன். போன ப்ரீவியஸ் வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், குரூப் ஃபோரில் சிஓஏவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் யாரெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேடிக்கிட்டே இருந்தீங்க, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக எந்த ஒரு இதுலையும் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது, சரிங்களா? அதிகப்படியே கிடச்சிருக்காது. ஸோ நான் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிஓஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சிஓஏக்கு அடிப்படை தகுதி டைப்ரைட்டிங் முடிக்கணும், சரிங்களா? ஏன்னா நான் போன வீடியோவில் அதை சேர்த்து சொல்லியிருந்தேன், டைப்ரைட்டிங் என்ன ரீசனுக்காக நீங்கள் படிக்க வேண்டியது. அப்புறம் சிஓஏ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ கொண்டு வந்துட்டாங்க, குரூப் ஃபோரில் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில கோர்ஸில் வந்து சிஓஏ இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் சிஓஏக்கு அடிப்படை தகுதி டைப்ரைட்டிங், அப்போ டைப்ரைட்டிங் படித்தாகணும் இல்லையா? ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் சிஓஏ யாரெல்லாம் பண்ண தேவையில்லை, எக்ஸம்ஷன், வாட் இஸ் தி எக்ஸம்ஷன் ஆஃப் சிஓஏ, விதிவிலக்கு என்ன, யாரெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் லொக்கேஷன் தெரியும் இல்லையா, டாப்பர்ஸ் அகாடமி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், பரமத்தி, வேலூர், ஓகேங்களா? இங்கே நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இங்கே வந்து படிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, இப்போ என்ன படிக்கணும், எவ்வளோ நாளில் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ப்ராப்பரான ஐடியா. டெக்னிக்கல் கோர்ஸ் எடுக்கிறேன் நான் சார், வந்து நான் டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் சிஓஏ எல்லாம் முடிக்கணும் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, எவ்வளோ நாளில் முடிக்கலாம், என்ன முடிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ நான் அடுத்து வேறு கோர்ஸ்லாம் படிக்கணும் சார் அப்படின்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கைடன்ஸோடு நம்மளுடைய கிளாஸ் போகும். நேரடியாக படிக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக வந்து படிக்கலாம், சரிங்களா? ஸோ அதோட கூட சார், நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் சார், நான் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, தாராளமாக நம்மளுடைய ஷார்ட்ஹேண்ட் டாப்பர்ஸ் ஆன்லைன் அகாடமி தமிழ்நாடு முழுக்க பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ மற்றும் ஷார்ட்ஹேண்ட் கோர்ஸ் வந்து நல்ல முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணால் போதும், நீங்கள் என்ன கோர்ஸ்க்காக ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணால் போதும். ஸோ டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட கிளாஸ் எப்படி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம், சரியா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி எக்ஸம்ஷன் ஆஃப் சிஓஏ, சிஓஏட விதிவிலக்கு என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப காலமாக தேடிக்கிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், எம்எஸ்சிலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சிஓஏ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிஓஏ எந்த எக்ஸாமில் கேட்குறாங்களோ அங்கே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன், ஓகேங்களா? சிஓஏ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டிசிஏ, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னா அதில் என்ன இது, டிசிஏ டிப்ளமாவும் முடிச்சிருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வேறு ஏதாவது கூட முடிச்சிருக்கலாம், ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ, பிசிஏலாம் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சம்திங் அதெல்லாம் இருக்குது, அதுவும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ அது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் சிஓஏ படிக்க தேவையில்லை. அதாவது கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிசிஏ நான் முடிச்சுட்டேன், பிஜி டிசிஏ நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் முடிச்சிங்க இல்லையா, அது எங்கே முடிச்சிங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. நீங்கள் எங்கே முடிச்சிங்க, அதாவது நிறைய ப்ரைவேட் கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் இருக்குது, அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான் டிசிஏலாம் முடிச்சுட்டேன், முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய நேம் போட்டு ப்ரைவேட்டாக அவங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுற அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான், ஏன்னா சிஓஏங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம், சிஓஏ நீங்கள் எங்கேருந்து வேணால் படிக்கலாம், நீங்கள் வீட்டிலேருந்து கூட படிக்கலாம், எப்படி வேணால் படிச்சிக்கலாம், அது இன்ஸ்டியூட் போய் கூட படிச்சிக்கலாம், வீட்டிலேருந்து படிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் எப்படி வேணால் படிக்கலாம், ஆனால் எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம் தான். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட்டுக்கு எக்ஸாம்ஷன் விதிவிலக்குனா நல்லா பாருங்கள், இந்த டிசிஏ பிஜி டிசிஏலாம் கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது முடிச்சிருந்தா சிஓஏ பண்ண தேவையில்லை, ஆனால் நீங்கள் முடித்த அந்த டிசிஏவும் பிஜி டிசிஏவும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதாவது யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், ஸோ அதே மாதிரி ஏஐசிடிஇ அப்படிங்கிற அந்த அமைப்பு, தென் வந்து டோட், நம்ம டோட் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்புனால அப்ரூவ்டு பெறப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்டை இருக்கணும். அப்படி வச்சு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சிஓஏ பண்ண தேவையில்லை, ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ண தேவையில்லை, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சிஓஏ பண்ண தேவையில்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டிங் சம்மந்தமாக படிச்சிருக்கேன், அல்லது வந்து கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சம்திங் அந்த இது மாதிரி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்படினாலும் நீங்கள் சிஓஏ பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கம்ப்யூட்டர் டிசைன் நான் முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக படிக்க வேண்டிய சிஓஏ படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
சார் மற்றபடி நான் வந்து பிகாம் சிஏ எடுத்திருக்கேன் பேச்சுலர், அதாவது பார்த்தீங்கன்னா காமர்ஸில் சிஏ அப்படிங்கிற ஒரு இது வரும் சரிங்களா. நல்லா பாருங்க, பிகாம் சிஏ அதெல்லாம் எடுத்திருக்கேன் சார். ஸோ அங்கே வந்து நான் வந்து நான் படிக்கணுமா எப்படியும் நீங்கள் படிக்கணும் கட்டாயம், ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் மேஜராக எடுத்து படிக்கக்கூடிய அது டிப்ளமா இருக்கலாம் அல்லது வந்து டிகிரியாக இருக்கலாம், அது படிக்கக்கூடிய இதுக்கு மட்டும்தான் அதை எக்ஸ்டென்ஷன் வழங்கியிருக்காங்க. பிகாம் சிஏல வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் தான் மெயின் ஓகேங்களா. சிஏ அப்படிங்கிறது மேபி வரலாம், கொஞ்சம் எதாவது வரலாம் உங்களுக்கு, ஆனால் அதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் முடிச்சாகணும். சார் நான் வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் ஆனால் சிஓஏ முடிச்சிட்டேன் சார், என்ன சார் பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், முடிச்சது அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நான் டுவெல்த்தில் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் நான் வந்து மேஜர் எடுத்தேன், நான் படிக்கணுமானா எய்தர் டிப்ளமோ ஆர் டிகிரிக்கு மட்டும்தான் அலோடு, டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் கிடையாது. டுவெல்த்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சிஓஏ பண்ணிடுங்க அதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. ஏன்னா மென்ஷன் பண்ணி டெலிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது எய்தர் டிப்ளமோ சரிங்களா ஆர் டிகிரி எனி டிகிரி, இதில் இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமாவோ இருக்கலாம் சார், டிகிரியாகவும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ அது முடிச்சிருக்க பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வழங்குவாங்க. டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணணும் சரியா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல், நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் மேபி சரிங்களா. நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே போய் சேரணும் சரிங்களா. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி.